ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த டேமுக்கு வந்திருக்கோம். டேமில் வந்து நொங்கு போடுறது தான் வீடியோவாக போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், நொங்கு சாப்பிடலாம். இன்றைக்கி டேமில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணி கம்மியானனால அந்த புல்லுலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாசமெல்லாம் ஒட்டியிருக்கு. அந்த பாசமே பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ஒரு அழகாக தான் இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே நடந்து போயிடலாம். தம்பி மரத்தில் ஏற தொடங்கிட்டார். இந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70 அடி இருக்கும்னு நினைக்கிற உத்தேசம். ஆனால் இந்த 60-70 அடி ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். ஆனால் இந்த தம்பி பார்த்திங்கன்னா அப்படியே சிம்பிளாக மேலே போயிட்டுருக்காரு. இவர் மேலே ஏறும்போது பார்த்திங்கன்னா கூடவே வந்து ஒரு கயிறு எடுத்துக்கிறாரு. கயிறில் வந்து அந்த நொங்கு மேலேருந்து கட்டி அப்படியே கீழே இறக்குறக்கு வேண்டி கயிறோடு தான் மேலே ஏறுறாரு. காற்று பார்த்திங்கன்னா ரொம்ப வேகம் அடிக்குது. ஆனால் அந்த காற்றையுமே ஒன்றும் அவர் ஒன்றும் பொருட்படுத்திக்கல. இருந்தாலும் அப்படியே அந்த மேலே ஏறி அந்த நொங்கை வந்து கயிற்றில் கட்டி அப்படியே ஒவ்வொன்றா கீழே இறக்குறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்தமாதிரி கயிற்றில் நொங்கை கட்டி இறக்கும்போது வந்து நொங்கு வந்து அடிபடாது, அப்படியே அந்த கொலையோடவே கிடைக்கும். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் மேலேருந்து வெட்டியை விட்டுடலாமில்ல அப்படின்னு. வெட்டி விட்டோம்னா தண்ணிக்குள்ளே விழுந்தாலே வந்து கொலையெல்லாம் பிரித்து போயிடும். ஏன்னா 2-3 கொலை வந்து இப்போவே பிரித்து போயிடுச்சு. மேலேருந்து தண்ணிக்குள்ளே விழுந்ததையுமே அந்த காயெல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு, மொத்தத்து காயே ஆயிடுச்சு. இவங்க பார்த்திங்கன்னா இந்த நொங்கு வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காகத்தான் வந்து வெட்டிட்டு போகிறாங்க. இது வந்து இந்த பொள்ளாச்சி ஏரியாவிலெல்லாம் கொண்டு போய் ஹோல்சேலாக வந்து இவங்க வந்து சேலுக்கு கொடுப்பாங்க. அதை வந்து சின்ன ரோட் சைடில் இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் வாங்கி அவங்க வந்து ரீட்டெயில் ரேட்டுக்கு நமக்கெல்லாம் கொடுத்துருவாங்க. இது அந்த மாதிரி தான் இப்போ வந்து இவங்க வெட்டிட்டு போகிறாங்க. இந்த மரத்துலேருந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 2 பேர் வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து பனைமரமெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் பார்த்து சில பக்கம் காசு இல்லாமல் வெட்டுவாங்க, சில பக்கம் வந்து காசு கொடுத்தும் வெட்டுவாங்க. இந்த மாதிரி அங்கெல்லாம் போய் இருக்கிற பக்கமெல்லாம் பனைமரங்கள் இருக்கிற பக்கம் நொங்கு இருக்கிற பக்கமெல்லாம் போய் பார்த்து இந்த நொங்கை வெட்டி இவங்க வந்து ஹோல்சேலாக சேல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பனைமரம் ஏறுறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். சாதாரணமாக ஏற முடியாது. தென்னைமரம் கூட ஏறிடலாம். தென்னைமரத்தில் வந்து கொஞ்சம் அப்படி வழுவழுப்பாக இருக்கும், சீக்கிரம் ஏறிடலாம். அதனால் பனைமரம் வந்து கொஞ்சம் சொரசொரான்னு இருக்கும். அந்த பனை செலாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பனை செலாக்கெல்லாம் இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் நம்ம காலிலெல்லாம் ஏறிடும். ஆனால் தம்பி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஏறி அவங்களுக்கு நல்ல சர்வீஸ் இருக்குது. அதனால் அவர் பார்த்து பக்குவமாக தான் ஏறுறாங்க. இந்த நொங்கு பார்த்திங்கன்னா 2 டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து கருப்பு கலரில் இருக்கும், அப்புறம் ஒன்று வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அது இப்போ சாதாரணமாக நம்ம நாட்டுப்புற அந்த லாங்குவேஜில் நம்ம சொன்னோம்னா கருக்காட்சி அப்படிம்பாங்க, வெள்ளைக்காட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காட்சி அப்படின்னா பார்வை அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய அந்த லாங்குவேஜ் இருக்கும். இந்த நொங்கில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ணாக அப்படி தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நொங்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூத்த நொங்காக இருக்கும். அது வந்து அதிகமாக சாப்பிட்டோம்னா வயிற்று வலிச்சிரும். ஆனால் இப்படி இந்த சைடெல்லாம் சீவி அந்த கண்ணோடு இப்படி எடுத்து இப்படி தோண்டி சாப்பிடுவாங்க பாருங்கள். அது வந்து தண்ணி மாதிரி இருக்கும். அது எவ்வளோ சாப்பிட்டாலுமே ஒன்றும் ஆகாது. அது உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜில்லுன்னு அப்படியே சூப்பராக. நொங்கு பார்த்திங்கன்னா இளநொங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இளநொங்கு தான் வந்து சாப்பிட்றக்கும் நல்லாயிருக்கும், வயிற்றுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது என்னோடய சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து இந்த நொங்கெல்லாம் இந்த மரத்துகள்லாம் ஏறி நொங்கு வெட்டுவாப்பில். இந்த வெட்டனா அந்த மரத்துக்கடியே இருந்து ஒரு 25-30 நொங்கு அப்படியே எல்லோரும் சாப்பிட்ருவோம். பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக பசியே எடுக்காது, அந்த அளவுக்கு நொங்கு ஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா தம்பி நொங்கு வெட்டி கொடுக்குறாரு. இவர் உங்கள் பேர் என்ன தம்பி? ஹரிகரன். ஹரிகரன் வந்து நமக்கு நொங்கெல்லாம் வெட்டி கொடுக்குறாரு. இப்போ பாருங்க, ரொம்ப நன்றி. இதோ நொங்கு சாப்பிட்றலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷான நொங்குங்க. மேலேருந்து இப்போ தான் தம்பி மரத்துலேருந்து வெட்டினார். வெட்டினதையும் இப்போ நம்ம சாப்பிட்றோம். நம்ம தோலோடவே சாப்பிடணும். தோலோடு சாப்பிட்டா தான் ரொம்ப சத்து ஜாஸ்தி. சூப்பராக இருக்குங்க. தோலோடு சாப்பிட்டா கொஞ்சம் தவுள் படிக்கும். தவுள் படித்தாலுமே நம்ம வயிற்றுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தாலுமே ஆறிடும். ரொம்ப நல்லாயிருக்கு.
ஃப்ரெஷ்ஷான நொங்கு பார்த்தீங்கன்னா தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு மரம் ஏறி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு பார்த்தாலே தெரியுது. அவர் ஒரு நாளைக்கு இதிலேயே பார்த்தா நான் ரெண்டு மூணு மரமாக பார்த்துட்ருக்கேன். இப்போ அவர் ஒரு பத்து மரத்துக்கு மேலேயெல்லாம் ஏறிடுறார். பத்து மரம் ஏறுவீங்களே இல்லையா? பத்து மரத்துக்கு மேலே 40 மரம் ஏறுவாராம் ஒரு நாளைக்கு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்குங்க. இந்த பனைமரம் ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான்லாம் சின்னதில் இந்த மரத்தில் ஏறியிருக்கேன். ஏன்னா இங்கே இங்கிருந்து நெஞ்செல்லாம் கிழிச்சிரும். ஃபஸ்ட் டைம் ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த பனை ஆறுன்னு சொல்லுவோம், அந்த ஆறு வந்து நெஞ்சிலெல்லாம் ஏறிடும். எனக்கு நெஞ்சிலெல்லாம் ஏறியிருக்கு ஆறு. ஏறவே முடியாது. சர்வீஸ் இல்லாமல் ஏறணும்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப கடின உழைப்பாளிகள் அவருக்கா. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்திருக்காரு. இப்போ நம்ம இருக்கிறது வந்து கேரளா. இப்போ அங்கேருந்து இப்போ சீசன் மாதிரி வேடந்தாக்கள் பரவ மாதிரி தான் இவர் அந்த பிஸ்னஸ்க்கு வேண்டி வந்துட்டு போயிடுவார். பாருங்க, இப்போ நொங்கெல்லாம் வெட்டியிருக்காரு இவர். இந்த வண்டி டிரைவர் முருகன் இல்லைங்களா? ரொம்ப நன்றி. வாங்க, அந்த நொங்கு எடுத்துக்கிறேன். இது குடிச்சுக்காது சார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமே பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.